ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்பவே சத்தான, ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் அவரக்காய் பொரியல் எப்படி வைக்கும் அப்படிங்கிறத தான் நான் காட்ட போகிறேன். சரிங்க, இந்த பொரியலுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். அப்புறம் நம்ம வந்து நம்ம பொரியல் பண்ண நான் உங்களுக்கு இதோட பயன் என்ன, அவரக்காயில் என்ன வந்து சத்து இருக்குது அதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துருக்கிறேன், அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சமாக திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது நம்ம தண்ணி விட வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் கிரேட் பண்ணுற மாதிரி திரித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தாங்க தண்ணி விடாமல் இந்த மாதிரி நம்ம வந்து திரித்து எடுத்துக்கிறோம். அதாவது கிரேட் பண்ணுற மாதிரி ஜீரகமும் மிளகாயும் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நான் தேங்காய் பண்ணிக்கலாம். தேங்காய் அதே மாதிரி தாங்க, தண்ணி விடாமல் திரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், தேங்காய் இல்லைன்னு நீங்கள் தேங்காய் துருவல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம பொரியல் ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ நான் கடுகு போட்டாச்சு, இப்போ கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நான் அதை கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாம். காய் எப்போதுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அதை கழுவிட்டு கட் பண்ணுங்கள், என்றைக்கும் கட் பண்ணிவிட்டு கழுவாதீங்க காயை. ஸோ நான் அந்த மாதிரி கழுவி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்து, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, அதுக்கப்புறம் இந்த ஹை ப்ரெஷர் இவங்கெல்லாம் வந்து இந்த அவரக்காய் பொரியல் வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளித்து தான் நான் எப்போதுமே வந்து பொரியல் பண்ணுவேன். அது எதுக்கு நான் சொல்கிறேன், இப்போ இது அழகாக இருக்கிறது மாதிரியே இதோட பயன், இதோட சத்தும் அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க. இதில் வந்து நமக்கு நிறைய ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் நிறைய இருக்குது. ரொம்பவே சத்தான பொரியல். ஸோ இது வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கணும். ஸோ கொஞ்சமாக நான் இப்போ வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் நான் தண்ணி தெளிக்கிறேன். இது எதுக்கு தண்ணி தெளித்து நம்ம வந்து கிண்டுறோம் அப்படின்னா, கீழே வந்து அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை கொஞ்சம் ஈரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா காய் வந்து அடி பிடிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக வரும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, சட்டியோட சட்டியாக அதை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்மெல், ஒரு மாதிரி நல்லா இருக்காது, பொரியலோட டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம மிளகாவும் ஜீரகமும் சேர்த்துக்கிட்டோம், அதனால் நல்லாவே நம்ம அதை கிண்டி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக நான் வந்து காய்க்கு தகுந்தாப்பில் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை போட்டு கிண்டிடலாம். தேங்காய் துருவல் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வந்து வைக்கணும் தேவையில்லை, நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்ம அவரக்காய் பொருள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து எப்போதுமே வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இம்யூனிட்டி பவர், இப்போ எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உணவு சேர்த்துக்கிறோம் இல்லையா, அதில் வந்து இந்த அவரக்காய் பொரியலும் ஒன்று. ஆமாங்க, எங்கள் வீட்டு அவரக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் அவரக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.